தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு அவங்க வந்து கர்நாடகம் முழுக்க பந்து அளவுல பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காரு. நாம் தமிழர் கட்சியா அந்த மாதிரியான பெரிய அளவிலான ஒரு அதையே அண்ணன் கேக்குறேன், நாம் தமிழர் கட்சி நான் தான் தமிழ்நாடு முழுமைக்கு போறான்னு மறுபடியும் போராட போறேன். என்கிட்ட கேட்கிற நாட்டை ஓட்ட போட்டு ஸ்டாலின் கொடுத்துட்டு என்ன கேட்டுட்டு இருக்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர் போராடணும். ஏன் போராட மாட்டார் என்ன கேளு, ஏன் போராட மாட்டார்னு கேளு, ஏன் போராட மாட்டாருன்னு கேளுங்க. ஏங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டி வச்சுக்கிறாரு வச்சிருக்கிறாரா. இப்போ காங்கிரஸ் கூட்டிட்டு போது சீமான் ஒருத்தர் இருக்கான்ல, எதிர்த்து கேள்வியாக கேட்பேன், எனக்கு தண்ணி தராத உனக்கு எதுக்கு என் ஓட்டு, என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவங்க உனக்கு ஏன் வாக்கு, நீ எதுக்கு அவரை கூட்டிகிட்டு வர, தண்ணி தரல இல்லை ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, ஒரு சீட்டு தர முடியாது கூட்டணியிலேயும் சொல்ல முடியல இல்லை, கேள்வி கேட்பேன்ல. அப்போ எதுக்கு காச்சத்தி திருப்பி எடுக்கினாலும் ஓட்டு பண்ணும், என் இன மொத்தத்தை கொண்டு குவிச்சாலும் ஓட்டு பண்ணும், காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொன்னாலும் ஓட்டு பண்ணும். அப்போ இந்த பொழப்புக்கு பேர் என்ன, மானங்கெட்ட பொழப்பு. அது கல்வியை பண்ணல திமுக அதுக்கு பயந்துக்கிட்டு உங்கள் கூட்டணி கட்சியிலையும் பேச விட மாட்டீங்க, உங்களை செருப்பால் அடித்தாலும் உருவமை எரித்தாலும் தூக்கி கொண்டு பாடையில் தூக்கி கொண்டு புதைச்சாலும் அமைதியாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம், தேர்தலுக்காக தான் திமுக வந்து காவிரி விவகாரத்தில் அமைதியாக இருக்கு. வேற என்ன, வேற என்ன காரணம், வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க, வேற ஏதாவது காரணம். எதிர்கட்சியாக இருக்கும்போது தொடர் வண்டியை மறைச்சது யாரு, ஐயா தானே. இதே திமுக தொடர் வண்டியை ரயில் மறியல் செஞ்சதா இல்லையா, செஞ்சது. இப்போ ஏன் செய்யலை, ரயில் எல்லாம் ஓடாமல் நின்றுச்சா, எல்லாம் அந்த தேர்தலை நோக்கி வாக்கை பறிக்கிறது. அந்த தேர்தல் நாடகம்தான் முழுக்க நடக்கும். மக்களுக்கான அரசியல் எந்த காலத்திலையும் இந்த கட்சிகள் செய்யாது. ஏன் அவர் செய்யலை, அனைத்து கட்சியை கூட்டதை ஏன் கூட்டல, சரி எதிர்கட்சி தலைவராது போராடலாம்ல, நான் போராடினல்ல, நீ என்ன போராடுன்னு அண்ணனை கேட்குறீங்க, போராடாத எதிர்கட்சி தலைவரை கேட்கணும்ல, இத்தனை கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் போராடிவேன். ஆமாம் எதிர்கட்சி தலைவர் அவர் தானப்பா, அவர் போராடணும்ல. அவர் நடிகர்களாக இருந்தாலும் கன்னடர்களாக இருக்கிறாங்க, நாங்கள் கன்னடரா தமிழரா தமிழர்கள் நீங்கள் சொன்ன நடிகர்களை குறிப்பிட்டு சொல்கிறீங்களா கன்னடர்களாக. ஆமாம் இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ் நடிகர்கள் யார் யாருன்னு சொல்லுங்கள், நான் பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன். ஆ சரி விஜய் இருங்க, விஜய் விஜய் என் தம்பி விஜயே வச்சுக்கிறோம், அவர் புகழ்பெற்ற நடிகர். அவர் படத்தை மெர்சல் படத்தை அல்ல அவர் படத்தை கர்நாடகாவில் ஓட விட்டாங்களா விடுறாங்களா, இப்போ இந்த லியோவை ஓட விடுவாங்களா, அவன் ஓட விடல கன்னடம். சரி தமிழ்நாட்டில் என் தம்பி விஜய் படத்தை பாட்டு வெளியிட விடாமல் தடுக்க வேண்டிய காரணம் திமுகவுக்கு என்ன வந்துச்சு, அதெல்லாம் பேசாது. நீ போடக்கூடாது, இத்தனை தான் ரசிகர் வரணும், இவ்வளவு தான் வரணும்னு, நீங்கள் மாநாடு போடும்போது இவ்வளவு தான் தொண்டர் வரணும்னு சொல்கிறீங்களா உங்கள் கூட்டத்துக்கு, இல்லை ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி கூட்டத்துக்கு இவ்வளவு தான் தொண்டர்கள் வரணும் அப்படி எதுவும் விதி இருக்கா, உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை வேலை செய்ய முடியுது, ரகுமானுக்கு விஜய்க்கும் கொடுக்க முடியாதா, கொடுக்க முடியாதா சொல்லுங்க, ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்கிறதுக்கு கொடுக்க முடியாதா. போன தடவை அதே அரங்கத்தில் பாட்டு விளையிடும்போது ஏன் தடை விதிக்கல, ஏன் நெருக்கடி கொடுக்கல, இப்போ அரசியலுக்கு வரப்போறாருன்னு நெருக்கடி கொடுக்குறீங்க, அங்கே ஏதாவது அரசியலாக பேசுவார்னு. அவருக்கு 1000 திரையரங்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த திரையரங்கில் அவருக்கு இடம் தர மாட்டியே, பாட்டே வெளியிடாது நீ படத்தை எப்படி வெளியிட விடுவ, அவர் படத்தை எடுக்கல போனா போதுன்னு நினைக்க, இன்னொருத்தர் தயாரிச்சுக்கிறாரு, அவருக்கு இழப்போற கூடாதுன்னு அவர் மௌனமா இருக்காரு, மௌனமா இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப அரசியல் பேசுவார்னு நெருக்கடி கொடுக்குறீங்க, கேட்டுக்க தம்பி கரெக்டா முழுக்க செய்தியை கொண்டு போகணும்னு கேட்டுறேன். இன்னும் ஒரு வருஷத்துல நடிக்கிறத நிப்பாட்டிடுவாரு, உன் தேட்டர் தயவு அவருக்கு தேவைப்படாது. அப்ப அரசியல் பேசினாருன்னு என்ன பண்ணுவீங்க, அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி நடிகர்கள் தம்பி சூர்யாவோ மற்றவர்களோ இதை பேசும்போது அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது நடிகர் சங்கம் போராடிச்சு, இயக்குனர் சங்கம் போராடிச்சு, இன்னைக்கு போராடுவது திமுக ஆட்சிக்கு எதிராக வந்து நின்றோம், அதனால போராட யாரையும் விட மாட்டாங்க. காவிரி விவகாரம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும், சத்தியமா பாதிப்பை ஏற்படுத்தும், ஏற்படுத்தது இல்லை நான் ஏற்படுத்துவேன், உறுதியாக தாக்கத்தை ஏற்படுத்துவேன்.